இந்த காணொளியில் 5 × 6 அப்புறம் 2 × 3 இந்த எண்களை பெருக்கினதுக்கு அப்புறமா விடையை நாம் சுருக்கணும். இதை நான் இப்போது கீழே எடுத்து எழுதுகிறேன். 5 × 6 பெருக்கல் 2 × 3. இப்போ நாம் இந்த பின்னங்களை நேரடியாகவே பெருக்கலாம். ரெண்டு பின்னங்களோட தொகுதியை பெருக்கும்போது நமக்கு ஒரு புது தொகுதி கிடைக்குது. இப்போது 5 × 2 என்ன? 5 × 2 அதன் கீழே 6 × 3 சமம். 5 × 2னா என்ன? அது 10 தான் இல்லையா? 6 × 3ங்கிறது 18 கொடுக்குது. அப்போ இது 10 × 18. இதை நீங்கள் 2 × 3 × 5 × 6 இல்லைன்னா 5 × 6 × 2 × 3 எப்படி பெருக்கினாலும் ஒரே விடையத்தான் இது கொடுக்கும். அதாவது 10 × 18 தான் கொடுக்கும். இப்போது இந்த பின்னத்தை பார்க்கும்போது இதுக்கு ஒரு பொது காரணி இருக்குன்னு தோணுது. அந்த ஒரு பொது காரணி 2 இல்லையா? இந்த 2 எண்களுமே 2ஆல் வகுப்படக்கூடியது தானே? அப்போது 10√2 அப்புறம் 18√2. 10√2ங்கிறது 5, 18√2ங்கிறது 9. அப்போது விடை என்னென்னா 5 × 9. நாம் இதை இன்னொரு வழிமுறையில் கூட பார்க்க முடியும். இந்த பின்னங்களோட தொகுதியில் இருக்கக்கூடிய 2 அப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய 6 இதை நாம் 2ஆல் வகுக்க முடியும். அப்படி 2ஆல் வகுக்கும்போது இந்த 2 அடிப்பட்டு இங்கே 1ன்னு வரும். இந்த 6ங்கிறது இங்கே 3ன்னு ஆயிடும். 2 × 3 தானே 6? அப்படின்னா 5 × 1ங்கிறது 5னும் 3 × 3ங்கிறது 9னும் நமக்கு 5 × 9 அப்படிங்கிற விடை தான் மறுபடியும் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நாம் இந்த பின்னங்களை பெருக்காமல் பொது காரணியாலேயே வகுக்கலாம். 2 பின்னங்களில் உள்ள தொகுதி 2 அப்புறம் பகுதி 6. இந்த 2ங்கிறது 1ஆகிடும். அப்புறம் இந்த 6ங்கிறது 3ஆக மாறிடும். அப்படின்னா 5 × 1ங்கிறது 5னும் 3 × 3ங்கிறது 9னும் ஆகிடும். அப்படின்னா நம்மளோட விட 5 × 9. ஆக எந்த வழிமுறையில் இதை செஞ்சாலும் விடை சமமாக தான் இருக்கும். பின்ன பெருக்களை பொறுத்த வரைக்கும் பொது காரணியை கண்டுபிடிச்சி வகுத்துட்டு அதுக்கப்புறமா சுருக்க முடியும். இதை நாம் நேரடியாக பெருக்கினதால இது கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. எதை எதனால் வகுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் சுலபமாகவே கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா கடைசியில் கூட நம்மளால் சுருக்க முடியும்.